பத்து வீத ஆண்டு வட்டி வீதத்திற்கு சதவீதம் எவ்வளோ? பத்து வீதம். முப்பதாயிரம் ரூபா பத்து வீதம் ஆண்டு வட்டி வீதத்திற்கு இரு வருடங்களுக்கு கடனாக பெற்றார். ரெண்டு வருஷங்களுக்கு கடனாக பெற்றால் இரு வருட முடிவில் திருப்பி செலுத்தும் தொகை ஆகும். ரெண்டு வருஷத்துல எவ்வளோ செலுத்த போறார்? திருப்பி செலுத்தும் தொகை ஆகும். அப்படியே நான் திருப்பி சொல்றேன். ஆரம்ப படிமுறைகள் முதலாம் வருட வட்டி, இரண்டாம் வருட முதல், இரண்டாம் வருட வட்டி திருப்பி செலுத்தும் தொகை. முதலாம் வருட வட்டி எவ்வாறு பார்க்கிற? நூறின் மேல் வீதம் தர கடன் பணம். நூறின் மேல் வீதம், வீதம் எவ்வளோ? பத்து தர கடன் பணம். கடன் பணம் முப்பதாயிரம். கடன் பணம் முப்பதாயிரம் நாம் சொல்லுவோம். அதே எவ்வளவு வருது? மூவாயிரம் ரூபாய். நூறின் மேல் வீதம் தர கடன் பணம். நீங்க இந்த படிமுறைகளை ஞாபகம் வச்சுன்னா போதும். இந்த அதிகரிக்கும் வட்டி வீதத்தை இலகுவாக செஞ்சிடலாம். இரண்டாம் வருடம் முதல், இரண்டாம் வருடம் முதல் எப்படி பாக்குற? கடன் சாக முதலாம் வருட வட்டி. எடுத்த கடன் முப்பதாயிரம், நான் எடுத்த கடன் முப்பதாயிரம் சாக முதலாம் வருட வட்டி. முதலாம் வருட வட்டி எவ்வளோ? மூவாயிரம். ஆகவே கூட்டுத்தொகை முப்பத்தி மூவாயிரம். கூட்டுத்தொகை வருகிறது முப்பத்தி மூணு. இரண்டாம் வருட வட்டி, இரண்டாம் வருட வட்டி எப்படி பாக்குற? நூலின்மே வீதம் தர இரண்டாம் வருடம் முதல். நூறின் மேல் வீதம் தர இரண்டாம் வருடம் முதல். நூறின் மேல் வீதம் தர இரண்டாம் வருடம் முதல், அதாவது முப்பத்தி மூவாயிரம். அது ஆன்சர் மூவாயிரத்தி முந்நூறு. ஆன்சர் மூவாயிரத்தி முந்நூறு. பிளஸ் முதலாம் வருட வட்டி பிளஸ் இரண்டாம் வருட வட்டி. கடன் எவ்வளோ? முப்பதாயிரம் சக மூவாயிரம் சக மூவாயிரத்தி மூன்று. மேலுள்ள கேள்விகள் அதுக்குரிய விடைகள் கடன் முதலாம் வருட வட்டி இரண்டாம் வருட வட்டி எல்லாம் கூட்டினா முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய். முப்பத்தாறாயிரத்தி முதலாம் வருட வட்டி இரண்டாம் வருடம் இரண்டாம் வருட வட்டி திருப்பி செல்லும். சில பேர கேள்விகள் மூன்று வருடங்களுக்கு வரலாம். கேள்விகள் மூன்று வருடங்களுக்கு வரலாம். மூன்று வருடங்களுக்கு வந்தா முதலாம் வருட வட்டி இரண்டாம் வருடம் முதல் இரண்டாம் வருட வட்டி, அதுக்கு புறம் நீங்க மூணாம் வருடம் முதல் மூணாம் வருட வட்டி இன்னும் ரெண்டு ஸ்டெப் கூட வரும். மூன்றாம் வருடம் முதல் மூன்றாம் வருட வட்டி, அதுக்கு பிறகு திருப்பி செலுத்தும் தொகை வரும். மூன்றாம் வருடம் முதல் மூன்றாம் வருட வட்டி, அதுக்கு பிறகு திருப்பி செலுத்தும் தொகை வரும். திருப்பி செலுத்தும் தொகை கடன் முதலாம் வருட வட்டி இரண்டாம் வருட வட்டி மூன்று வருடங்களை எல்லாம் மூன்றாம் வருட வட்டியும் சேர்ந்து எல்லாத்திலையும் கூட்டுத்தொகை வரும். இந்த இடத்துல ஆகவே அதிகரிக்கும் வட்டி வீதம் செய்யச்சது இந்த படிமுறைகளை நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். சில வேலை இந்த கேள்வி இந்த வீணா அதிகரிக்கும் ஆண்டு வட்டி வீதம் பகுதி ஒன்று, பகுதி ஒன்று அந்த இருபத்தைந்து கேள்வியிலும் ஒரு கேள்வியா வந்தா பகுதி ஒன்றை வந்தா இவ்வளோ படிமுறையும் செய்யறது எங்களுக்கு டைம் போகலாம். திருப்பி செலுத்தும் தொகையான இவ்வளோ படிமுறைகளை செய்யறதுக்கு டைம் போகலாம். இதனால திருப்பி செலுத்தும் தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவான ஒரு மெத்தட் வந்து திருப்பி செலுத்தும் தொகையை பார்ட் ஒன்ற பார்ட் டூ ஆயிட்டா நீங்கள் அந்த படிமுறைகள் எல்லாம் செய்யணும். பார்ட் ஒன்றை கண்டுபிடிக்க இலகுவான ஒரு மெத்தட் வந்து நூலின் மேல் பத்து வீதம் முடியுதா? நீங்கள் நூற்றி பத்து போடணும். நூறின் மேல் நூற்றி பத்து. பதினஞ்சு வீதம் முடியுதா? நூற்றி பதினஞ்சு. இருபது வீதம் வேணே அப்போ நூற்றி இருபது கூட்டி நூறோட இந்த வீதத்தை கூட்டி போடுவோம். இப்போ பத்து வீதம் தானே நூற்றி பத்து. அப்போ எத்தனை வருடங்கள் எது பாருங்க? இரண்டு வருடங்கள். இந்த வருடங்கள் இரண்டு வருடங்கள். இரண்டு வருடங்கள் ஆகிட்டா இந்த இரண்டு தடவைகள் எழுதும். நூறின் மேல் நூற்றி பத்து இரண்டு தடவைகள் எழுதும்.
இன்ன மூன்று வருட கடியா நூறின் மேல் நூத்தி பத்து, நூறின் மேல் நூத்தி பத்து, இன்னொரு நூறின் மேல் நூத்தி பத்து வருஷம். மூன்று வருடங்களாக மூன்று தலைவர்கள் வரும், இரண்டு வருடங்களாக இரண்டு வரும். தலைவர்கள் தர கர கடன் பணம் நூறின் மேல் நூத்தி பத்து இரண்டு தடவைகள். ஏன் இரண்டு வருடங்கள் என்பதால் இரண்டு தடவைகள் தர கடன் பணம். இதை சுருக்கி நான் எங்களுக்கு திருப்பிச் செல் அதே கண்டுபிடிக்கலாம். இது வந்து பகுதி பகுதி ஒன்று வந்தா நீங்க இந்த இலக்குவான முறையை பாவிச்சு அதிகரிக்கும் வட்டி அல்லது கூட்டு வட்டிக்கு செல்வோம். இது பதினோராம் ஆண்டு இரண்டாம் தவணைக்குரிய ஒரு பாடம். நம்ம எளிய வட்டியை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவர் கடன் எடுக்கிறார் 10,000. இவர் 10,000 கடன் எடுக்கிறார். 10% எளிய வட்டிக்கு, 10% எளிய வட்டி. நம்ம இதுக்கு முந்தி பார்த்தது கூட்டு வட்டி, இது 10% எளிய வட்டிக்கு. காலம் அவர் எடுக்கிறார், எத்தனை வருடங்களில் கடன் எடுக்கிறார் என்றால் 3 வருடங்கள். 3 வருடங்கள் 10,000 வட்டி வீதம், 10% காலம் 3 வருடங்கள். ஆகவே எளிய வட்டியை கழிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு இரு சமன் PTR 100. ஐ சமன் PTR 100. ஐ என்றது எளிய வட்டி, பி என்றது பணம், டி என்றது காலம், ஆர் என்றது வீதம். PTR இதில் போட்டு நாம் எளிய வட்டியை கண்டுபிடிக்கலாம். பணம் 10,000 தர டி, காலம் 3 வருடங்கள் தர ஆறு என்றது வீதம், வீதம் 10% கிழங்கு. எளிய வட்டி காண்பதை படிமுறை தேவையில்லை, சமன்பாடு வச்சு எங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஆகவே ஆன்சர் 3,000 வருது. ஆன்சர் எங்களுக்கு 3,000 வருது. திருப்பிச் செலுத்தும் தொகை கேட்டா இதுல எவ்வாறு பண்றது? கடனையும் வட்டி, கடனையும் எங்களுக்கு வந்த வட்டி விடையையும் கூட்டணும். கடன் பிளஸ் வட்டி 10,000 சக 3,000 13,000. கடன் சக வட்டி எளிய வட்டியில திருப்பிச் செலுத்தும் தொகைக்கான சமன்பாடு முடியுது. அந்த சமன்பாடை பாவிச்சு நீங்க வட்டியை காணுவோம். வட்டியை கண்டு அந்த வட்டியை கடன் பணத்தோட எளிய வட்டியை கண்டுபிடிக்கலாம். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். நம் கடன் பணம் 20,000 இருக்கும், 5% 2 வருடங்கள். இது மூனை பெருக்கி 100 பிரிக்கணும். இது மூனை பெருக்கி 100 பிரிச்சோம்னா எங்களுக்கு எளிய வட்டியை கண்டுபிடிக்கலாம். திருப்பிச் செலுத்தும் தொகை கேட்டா கடன் பிளஸ் வட்டி, கடன் பிளஸ் வட்டி எளிய வட்டி கூட்டுத்தொகை 22,000. கடன் பிளஸ் வட்டி கூட்டுத்தொகை 22,000. நாம் இதை பார்த்தது வந்து அதிகரிக்கும் வட்டி வீதம், அதே நேரம் எளிய வட்டி அதிகரிக்கும் வட்டி வீதத்துல படிமுறைகளை மனசுல பதிய வச்சிருக்கோம். எளிய வட்டியில இந்த சமன்பாடு மனசுல நல்லா பதிய வைக்கும்.